Hi friends, இது விவி அகாடமில இருந்து ஜோதி. சோ இந்த வீடியோல வந்து 12th நியூ புக் பாலிட்டில இந்தியாவில் கூட்டாட்சி இந்த லெசன் வந்து நம்ம பாதி பாத்துறோம். சோ பேலன்ஸ் லெசன் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நிதிக்குலுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்துறோம். சோ நிதிக்குலல இருந்து பார்க்கலாம். இதல நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், பாத்துக்கோங்க. ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் குடியரசு தலைவர் வந்து ஒரு நிதிக்குழுவை வந்து அமைப்பார். இது எந்த உறுப்பின்படி அமைக்கப்படுதுன்னா 280வது உறுப்பின்படி வந்து இந்த நிதிக்குழு வந்து அமைக்கப்படுது. ஸோ இது வந்து குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தலைவரும் 4 உறுப்பினர்களும் இருப்பாங்க. நிதிக்குழுவோட தலைவர் வந்து பொது நடவடிக்கைகளில் அனுபவம் பெற்றவராக இருப்பார். இதோட தலைவரை சொல்கிறாங்க. நிதிக்குழுவோட உறுப்பினர்கள் 4 பேர் இருக்காங்க இல்லையா, அதுதான் இங்கே 1+4 போட்டிருக்கேன். அந்த 4 பேரில் 3 உறுப்பினர்கள் வந்து நிதி நிர்வாகம், பொருளாதாரம், பொது கணக்குகள் மற்றும் அரசு நிதித்துறை ஆகியவற்றில் வந்து நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. 4வது உறுப்பினர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி பெற்றவராக இருப்பார். உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஆகிறதுக்குண்டான தகுதியை பெற்றவராக இருப்பார். இந்த மாதிரி ஒரு 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க அண்ட் ஒரு தலைவர் இருப்பாங்க. ஸோ 4+1 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நிதிக்குழு அரசிற்கு பரிந்துரைகளை கீழ்கண்டவாறு வழங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இதுவரை 14 நிதிக்குழுக்கள் வந்து இந்தியாவில் வந்து குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கூட்டுறவு கூட்டாட்சி. அமெரிக்காவின் புகழ்பெற்ற அரசமைப்பு நிபுணரான கிரான்வில் ஆஸ்டின் இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக அமெரிக்கா போன்ற கூட்டாட்சி நாடுகளில் கூட்டுறவு கொள்கை அமல்படுத்தப்படுகிறது. அரையளவு கூட்டாட்சி கொள்கை வந்து நமது அரசியலமைப்பில் வந்து கூறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் முழு கூட்டாட்சியும் நம்மளோட கூட்டுறவு கூட்டாட்சி வந்து பாதி அளவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூட்டுறவு கூட்டாட்சின்னு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எந்தெந்த முறையிலெல்லாம் கூட்டுறவு கூட்டாட்சியை கொண்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மாநிலங்களுக்கு இடையான குழு, மண்டல குழுக்கள், நிதி ஆயோக், அடுத்ததான் மாநிலங்களுக்கு இடையான நதி நீதி பிரச்சனை, இதெல்லாத்தையும் தான் அடுத்தது கொடுத்துருக்காங்க, ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலில் பல்வேறு பகுதிகள், அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் கூட்டுறவு கூட்டாட்சியின் விழுதுகளாக உள்ளன. அவை வந்து 3 வந்து வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு நிறுவனங்கள், சட்ட அமைப்புகள், அரசமைப்புகள். இதில் அரசமைப்பு பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மாநிலங்களுக்கு இடையேயான குழு, இது வந்து 263வது உறுப்பின்படி வந்து குடியரசுத் தலைவரால் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை இது வந்து உருவாக்கலாம். இதில் 3 பணிகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களை வந்து ஆராய்ந்து இது வந்து ஆலோசனை வழங்கும். மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான பொது விஷயங்களையும் இது விவாதிக்கும். அடுத்ததாக தன்னோட பரிந்துரைகளையும் இந்த குழு வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கும். மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு பல குழுக்கள் இதுவரை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து மத்திய சுகாதார குழு, போக்குவரத்து வளர்ச்சி மன்றம், தல சுயாட்சி மத்திய குழு போன்றவைகளை வந்து எடுத்துக்காட்டுகளாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சர்க்காரியா குழுவின் பரிந்துரைப்படி 1990களில் வந்து கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்கள் இடையே எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை வந்து அதிகரிப்பதற்காக மாநிலங்களுக்கு இடையிலான குழு வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் வந்து இக்குழுவோட தலைவராக இருப்பார். ஸோ அடுத்ததாக வந்து எல்லா மாநிலங்களின் முதல்வர்களும் வந்து ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் முதல்வர்களும், 6 ஒன்றிய அமைச்சரவை குழுக்களும் வந்து ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் நிர்வாக தலைவர்கள், இவங்க எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களின் ஆளுகளும் வந்து இந்த இதில் இந்த குழுவில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஸோ தலைவர் வந்து பிரதமராக இருப்பார், இவங்க எல்லாருமே வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மாநிலங்கள் இடையில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு நிலைக்குழுவும் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நிலைக்குழு வந்து 1, மற்ற குழுக்கள் நிறைய. இக்குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் தவிர 5 மத்திய அமைச்சர்கள் குழு, 9 மாநில முதல்வர்களும் வந்து உறுப்பினர்களாக இருப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சட்ட அமைப்புகள் பார்க்கும்போது மண்டல குழுக்கள் சொல்கிறாங்க. இந்த மண்டல குழுக்கள் வந்து மாநிலங்கள் சீரமைப்பு குழு 1956வது சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்படுது. மொழி வாரியான மாநிலங்கள் உருவான போது மண்டல குழுக்களும் உருவாயின, அதான் அந்த 1956 சொல்லியிருக்காங்க. நேரு மண்டல குழுக்களின் நோக்கம் வந்து கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் வந்து 5 மண்டல குழுக்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டன. 1971 கிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு மண்டல குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. தற்போது 6 மண்டல குழுக்கள் வந்து இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அது என்னெல்லாம்னு சொல்லியிருக்காங்க, வடக்கு மண்டல குழுக்கோ, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, மேற்கு, அடுத்து மத்திய, வடகிழக்கு மண்டல குழுக்கள். மத்திய உள்துறை அமைச்சர் வந்து எல்லா மண்டல குழுக்களோட பொது தலைவராக யார் பண்ணிக்கிட்டால் மத்திய உள்துறை அமைச்சர் தான்.
ஒவ்வொரு மண்டல குழுவிலும் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர் மற்றும் இரண்டு அமைச்சர்களும் அதோட ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் வந்து நிர்வாகத் தலைவர்களும் வந்து இதில் உறுப்பினர்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார சமூக திட்டமிடல், எல்லை பிரச்சனைகள், போக்குவரத்து போன்ற துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வழங்க மண்டல குழுக்கள் செயல்படும். ஸோ ஒவ்வொரு குழு அதோட உறுப்பினர்கள் யார், தலைவர்கள் யாராக இருக்காங்க, அது மெயினாக எதுக்காக இது பண்ணப்பட்டிருக்குது, இயக்கப்படுது, அதோட ஒர்க் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நிதி ஆணையம் பற்றி கொடுத்துருக்காங்க. நதிநீர் தீர்ப்பாயம், மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் வந்து 1956 தான் அரசமைப்பின் உறுப்பு 262 படி உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது நதிநீர் குறைகளை ஒழுங்குபடுத்துவது இச்சட்டத்தின் நோக்கமாகும். இவ்வகையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்ப்பாயங்களை சட்டம் உருவாக்குகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கம் 2015 ஆண்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பை தோற்றுவித்தது. இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு என்பது இதன் பொருளாகும். ஸோ இதோட பொருள் என்னென்னா இந்தியாவின் மாற்றத்திற்கான தேசிய குழு. திட்டக்குழு நீக்கப்பட்ட பிறகு தான் இந்த நிதி ஆயோக் வந்து ஏற்படுத்தப்பட்டது, இப்போது குழு தோற்றுவிக்கப்பட்டது. இதோட தலைவர் வந்து பிரதமராக இருப்பார். மாநிலங்களோட தலைவர்கள் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் முதல்வர்கள், அதாவது புதுச்சேரி, புதுடில்லி, அடுத்ததாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளோட துணை ஆளுநர் ஆகியோர் எல்லாருமே வந்து இக்குழுவோட நிரந்தர உறுப்பினர்களாக, இது ரொம்ப முக்கியம், நிரந்தர உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். அடுத்ததாக இயற்கை பேரழிவுகளை சமாளிப்பதற்கு கூட மத்திய அரசை சார்ந்து இருக்கின்றன, இந்நிலையை மாற்ற வேண்டும் என்பது தான் இந்த நிதி ஆயோக்கோட நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனை, இதில் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகியவை வந்து காவிரி பிரச்சனையில் சம்மந்தப்பட்டுள்ளன. ஸோ இது நமக்கு தெரியும் காவிரி பிரச்சனை வந்து, ஆனால் என்னென்ன மாநிலங்கள்ன்றதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, இது ஃபுல்லாமே இந்த நாளும் வந்து காவேரி ப்ராப்ளமில் வந்து இருக்குது. அடுத்ததாக நதிநீர் பிரச்சனையில் ஒடிசா, ஆந்திர பிரதேசம் வந்து சம்மந்தப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சட்லஜ் ஆறு பிரச்சனையில் வந்து பஞ்சாப், ஹரியானா இவை சம்மந்தப்பட்டுள்ளது. கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் வந்து மகாதயி அப்படின்ற ஆற்று பிரச்சனையில் வந்து சம்மந்தப்பட்டுள்ளது. ஸோ என்ன நதி, அடுத்ததாக என்னென்ன மாநிலங்கள் வந்து அதில் சம்மந்தப்பட்டிருக்குதுங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்திய அரசியலில் கீழ்கண்ட அணுகுமுறை பின்பற்றப்படுகிறது கொடுத்துருக்காங்க. அதாவது அரசமைப்பின் 262 உறுப்பு மாநிலங்களுக்கிடையான நதிநீர் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு வழிமுறையை வழங்குகின்றது. அப்போ நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான உறுப்பு எதுங்கிட்டா 262. ஸோ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக நதிநீர் பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும் என்பது அரசமைப்பின் 262 இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் வந்து உட்கார்ந்து பேசி இந்த நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது 262. மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956 அந்த ஹெட்டிங் கீழே 1956 சட்டம் வந்து நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் தீர்ப்பாயங்களை அமைக்கலாம் அப்படின்னு சட்டம் வழிவகுக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிர்படிந்தான் வந்து நிறைய தீர்ப்பாயங்கள் கூட அமைச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பாயத்திற்கான தலைவரை வந்து நியமிப்பார். ஆரம்பத்தில் தீர்ப்பாயம் அல்லது நடுவர் மன்றம் ஒரே ஒரு உறுப்பினரைத்தான் கொண்டிருந்தன. பின்னர் நடுவர் மன்றங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை பெறுவதற்கு சட்டம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. நடுவர் நீதிமன்றத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற தலைமை, உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள் அல்லது ஓய்வுபெற்ற நீதிபதிகளை வந்து நியமிப்பாங்க தலைவர்களாகவும் உறுப்பினர்களுக்கும். நடுவர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு சமமானதாகும். அதாவது இந்த தீர்ப்பாயங்கள் மூலமாக வழங்கப்படுற தீர்ப்புகள் வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு சமமானதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நதிநீர் சிக்கல் அணுகுமுறையில் வந்து ஒன்று பேச்சுவார்த்தை நடக்கணும், இல்லாட்டா நடுவர் நீதிமன்றம் அமைத்து தீர்வு காணணும். இதுதான் வந்து வழியாக இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்திருக்குது. அடுத்ததான் இந்த காவேரி பிரச்சனையை பற்றி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் மாகாணமும் மைசூர் மாகாண அரசும் வந்து 1924 ஆண்டு காவிரி நதிநீர் நீரை பயன்படுத்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டன. இது வந்து 50 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1974 இந்த ஒப்பந்தம் வந்து காலாவதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா 1956 இந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்க இல்லையா, அந்த 1956 படி நதிநீர் நடுவர் மன்றம் ஒன்று வந்து 1991 மத்திய அரசால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடுவர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கினுச்சுன்னா 2007 ஆண்டு தீர்ப்பு வழங்கியிருக்குது. மாதந்தோறும் கர்நாடகா பிலிகுண்டுலு என்ற எல்லைப் பகுதியில் தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்ட அளவு நீரை வழங்க வேண்டும். காவிரி நதியிலிருந்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு தண்ணீரை குறிப்பிட்ட அளவில் நடுவர் நீதிமன்றம் பங்கீடு செய்தது. எல்லா அதாவது மழை இல்லா வருடங்களில் வந்து துன்ப காலங்களில் எவ்வாறு நீரை பங்கீடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நடுவர் மன்றம் அந்த தீர்ப்பில் விவரித்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நடுவர் மன்றம் வந்து என்ன சொல்லிக்குன்னா, நீங்கள் தண்ணி வழங்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிக்குது. ஸோ அந்த இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் இல்லையா, அதாவது மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அதுக்காக அமைக்கப்பட்டதான் வந்து காவேரி மேலாண்மை வாரியம். இதில் வந்து என்ன சொன்னால், காவேரி நடுவர் மன்றம் தனது தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு காவேரி மேலாண்மை வாரியத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது. பல ஆண்டுகள் வழக்கு நடந்த பிறகு உச்சநீதிமன்றம் வந்து தனது இறுதி தீர்ப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது காவேரி மேலாண்மை ஆணையமும் காவேரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழுவும் உருவாக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாடு வந்து 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து எல்லை பகுதியிலும் பகுதியில் வந்து பெறும். மொத்த காவேரி நீரில் தமிழ்நாடு வந்து 404 டிஎம்சியும், கர்நாடகம் வந்து 284, கேரளா 30 டிஎம்சி, புதுச்சேரி வந்து 7 டிஎம்சி. இதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றம் நீர் பங்கீடு செய்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவெல்லாம் கூட முக்கியமாக அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, இல்லை மேட்ச்சில் கேட்கலாம். இல்லாட்டா எது வந்து காவேரி இதில் வந்து கம்மியான டிஎம்சி தண்ணி பெறுறது அப்படின்ற மாதிரி கூட க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாமே முக்கியம் தான். அதிக தண்ணீர் பெறுறது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஆளுநரின் நியமனம் மற்றும் பணி. ஸோ அடுத்ததாக குழுக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ராஜமன்னார் குழு வந்து மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த குழு வந்து ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் இருந்து ஆளுநர்களின் அதிகாரங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு கருத்து வலியுறுத்தப்பட்டுட்டே வருது அப்படின்னு சொல்லிக்காங்க. அடுத்ததாக கல்வி அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்ப கல்வி இரண்டாவது பட்டியலான மாநில பட்டியலில் தான் இடம்பெற்றிருந்தது. 1976 அந்த திருத்த சட்டத்தின் படி தான் வந்து கல்வியை வந்து மூன்றாவது பட்டியல், அதாவது பொது பட்டியலுக்கு மாற்றினாங்க. அடுத்ததாக மாநில சுயாட்சி பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு 5 இது சொல்லியிருக்காங்க. என்னென்னா, கல்வி இடமாற்றம், அதாவது இப்போ மாற்றினாங்க இல்லையா அந்த நீட் எக்ஸாம் கூட, அதனால தான் வந்து மத்திய அரசு சொல்கிறது தான் வந்து மாநில அரசுகள் கேட்க முடியா இருக்குது. அடுத்ததாக ஆளுநர்களோட நியமனம், அதுக்கப்புறமா உறுப்பு 356 வந்து மாநில அவசர கால பிரகடனம் பிறப்பிப்பாங்க இல்லையா, அந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சட்ட முன்வரைவுகள் தேக்கி வைப்பு, அதாவது மசோதாக்கள் வந்து நிறைய தேங்கி போய் நிற்கிது, அது வந்து சட்டமாக்கப்படலை, அந்த பிரச்சனைகள். அடுத்ததாக அனைத்து இந்திய பணிகள், இதுவும் வந்து மாநிலங்களுக்கு எதிரான ஒன்று அப்படின்னு. இது இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கிற சுயாட்சி பிரச்சனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இனிமேல் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. மாநிலத்தின் சாதாரண சட்ட முன்வரைவுகள் ஆளுநர்களால் தேக்கி வைக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் அந்த முன்வரைவுகளை திரும்பவும் விவாதிக்குமாறு மாநில சட்டமன்றத்திற்கே அனுப்பி வைக்கலாம். மறுபரிசீலனை செய்து மீண்டும் அந்த முன்வரைவுகளை மாநில சட்டமன்றம் அனுப்பினாலும் குடியரசுத் தலைவர் அந்த முன்வரைவை நிராகரிக்கலாம் அப்படின்னு கொண்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பல மாநில அரசாங்கங்கள் இவ்வழிமுறை மீது அதிருப்தி தெளிவித்துள்ளன. அதாவது நாங்கள் இது பண்ணி அந்த மசோதாவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை நாங்கள் சரி பண்ணி கொண்டு வந்தால் கூட குடியரசுத் தலைவர் வந்து அதை நிராகரிக்கலான்னா அப்போ இது வந்து தவறானது அப்படின்னு நிறைய மாநிலங்கள் வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக உறுப்பு 356 தவறாக பயன்படுத்தப்பட்டால், அதாவது அரசமைப்போட 18வது பகுதியில் 356, அதாவது மாநில நெருக்கடி நிலை, இது வந்து அறிமுகப்படுத்தலாம். அது என்னென்னா, கடைசி வழிமுறையாக தான் அதை பயன்படுத்தணும். மாநிலத்தில் ஏதோ ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அதுக்காக வந்து 356 வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. கடைசி ஆயுதமாக தான் வந்து அந்த 356 பயன்படுத்தப்படணும் அப்படின்னு நிறைய மாநிலங்கள் கூறுது. அடுத்ததாக அனைத்து இந்திய பணிகள்னு பார்க்கும்போது, 312 வழியாக அனைத்து இந்திய பணிகள் வந்து உருவாக்கப்படுகின்றன. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்பணிகளின் அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்தினால் தேர்வு செய்யப்படுகின்றனர். மாநிலங்களுக்கு மத்திய அரசினால் இவ்வதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மாநில அரசாங்கங்களிலிருந்து அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம், ஆனால் மத்திய அரசாங்கம் மட்டுமே அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்க முடியும். ஸோ இது இம்பார்ட்டண்ட். அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு மாநிலத்துக்கு வேணும் ஒரு அதிகாரிகள் அப்படின்னா கூட மத்திய அரசாங்கம் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான சலுகைகள்லாம் வந்து இங்கேருந்து தான் கொடுப்போம், ஆனால் அதை நீக்கிறது மட்டும் மத்திய அரசாங்கமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு இடைஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜமன்னார் குழு வந்து அனைத்து இந்திய பணிகளையே அகற்ற வேண்டும் அப்படின்னு பரிந்துரைத்தது. ஸோ இதுவும் கேட்கலாம், அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்ன குழு எதுன்னு கேட்கலாம், ராஜமன்னார் குழு. இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. அடுத்ததான் நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு அப்படின்னு பார்க்கும்போது, நமது நாட்டின் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக இதுவரையில் 2 நிர்வாக சீர்திருத்தங்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குது. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 1966 மொராஜி தேசாய் தலைமையிலையும், அடுத்ததாக கே அனுமந்தையா தலைமையிலும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இக்குழு வந்து 20 அறிக்கைகளை வழங்கியது. அவைகளில் ஒரு அறிக்கை வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைகளை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு வந்து 2005 அதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வீரப்ப மௌலியும் பின்னர் வி ராமச்சந்திரனும் வந்து இந்த இரண்டாவது குழுவில் தலைவராக இருந்திருக்காங்க. அடுத்ததாக மத்திய மாநில உறவுகள் குழுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்க்கும்போது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு, ராஜமன்னாகல் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு, வெங்கடாச்சலையா குழு. ஸோ இதை பற்றி தான் இனிமேல் ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ராஜமன்னார் குழுன்னு பார்க்கும்போது இது தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. எதுக்காகனா மத்திய மாநில உறவுகளை வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக. இதில் ராஜமன்னார் அப்படிங்கிறவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியாக இருந்தார். இவர் தான் தலைவராக போட்டிருந்தாங்க. அடுத்ததாக பி வி ராஜமன்னார் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். அடுத்ததாக முனைவர் இ லட்சுமண சுவாமி இவங்களும் வந்து அந்த குழுவில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பி வி சந்திரசெட்டி இவரும் வந்து இருந்திருக்காரு இந்த குழுவில். 1971 இந்த குழு வந்து மாநில சுயாட்சி வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மைல்கல்லாக இக்குழுவின் அறிக்கை உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இக்குழுவோட பரிந்துரைகள் வந்து ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதில் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். அரசமைப்போட 263வது உறுப்பு உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு இந்த குழு சொன்னது. அடுத்ததாக மாநிலங்களுக்கிடையான குழு உருவாக்கப்பட வேண்டும். இக்குழுவின் தலைவராக பிரதமர் பணிபுரிய வேண்டும். மாநில முதல்வர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் வந்து உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த குழு சொல்லியிருக்குது. அடுத்ததாக 2வது பாயிண்டில் வந்து 256, 257, 339 ரெண்டாவது டிவிஷன் ஆகியவைகளை வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு இந்த குழு பரிந்துரைக்குது. ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்ட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நானும் பார்த்தா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா இது இந்த உறுப்புகளை மென்ஷன் பண்ணாமல் இது எதுக்காக கொடுக்கப்பட்டதோ இதை நீக்க சொன்ன குழு எதுன்னு கூட கேட்கலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக 3 பட்டியல்கள் இல்லாத இதர அதிகாரங்கள் வந்து மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும். வரி விதிக்கும் அதிகாரமும் மாநில அரசாங்களுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு இந்த குழு பரிந்துரைத்தது. அடுத்ததாக அரசமைப்போட 18வது பகுதியில் உள்ள உறுப்பு 356, அதாவது மாநில நெருக்கடி நேரத்தில் இது பண்ணுவாங்களா, அவசர பிரகடனம் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து மத்திய அரசால் கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும். மாநிலத்தில் அரசியல் சாசன அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே கடைசி ஆயுதமாக மத்திய அரசு உறுப்பை பயன்படுத்த வேண்டும். இதுவும் வந்து இந்த குழு வந்து பரிந்துரைத்தது. அடுத்ததாக மத்திய அரசுக்கு சாதகமான மாநில அரசுகளுக்கு எதிரான அனைத்து இந்திய பணிகள் தேவையில்லை அப்படின்னும் இந்த குழு தான் சொல்லியிருக்குது. கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதால் இந்திய ஆட்சி பணி அதாவது ஐஏஎஸ் உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பிலிருந்து நீக்குவதற்கு ராஜமன்னார் குழு பரிந்துரைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 6வது பாயிண்டாக மாநிலங்களின் நிதி சக்தியை அதிகரிப்பதற்கு தொழில் நிறுவனங்கள் வரி, ஏற்றுமதி வரி, சுங்க வரி போன்றவற்றை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும். அடுத்ததான் நிதி ஆற்றல் தான் மாநில உரிமைகளின் அச்சாணி அப்படின்னு இந்த குழு வந்து கருதியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டியது வந்து நம்மளோட இந்த ராஜமன்னார் குழு தான். ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டதுங்கிறதுனால இதில் கொடுத்துருக்கிற இந்த 6 பரிந்துரைகளையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே படிச்சுக்கோங்க. என்னென்ன இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன உறுப்புகள் கொடுத்துருக்காங்க, அந்த உறுப்புகள் அந்த உறுப்புகள் எதை பற்றி கூறுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சர்க்காரியா குழு, இது வந்து 1983 நீதியரசர் சர்க்காரியா இவரோட தலைமையில் வந்து இந்த குழு உருவாக்கப்பட்டது. இதில் வந்து சிவராமன், ஆர்எஸ்எஸ் சென் ரெண்டு பேர் வந்து உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. இக்குழு வந்து 247 பரிந்துரைகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை 5 வருடங்கள் கழித்து வந்து சமர்ப்பிச்சிருக்குது. அடுத்ததாக மாநிலங்களுக்கிடையான குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாநிலங்களுக்கிடையான குழு உருவாக்கப்பட வேண்டும். அரசமைப்பின் உறுப்பு 263B மற்றும் சி பணிகளை செய்யும் அதிகாரம் இக்குழுவிடம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்ததாக 263A அதிகாரம் இக்குழுவிற்கு வழங்கப்படக்கூடாது, அதாவது மாநிலங்களிடையில் எழும் சிக்கல்களில் தலையிடும் அதிகாரம் மாநிலங்களுக்கிடையான குழுவிற்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அரசமைப்பின் உறுப்பு 356. ஸோ இந்த ஆர்டிக்கிளை வந்து எல்லா குழுவுமே வந்து கொஞ்சம் இதாக தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆளுநர் வந்து அரசியல் தலைவர்களை ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாது. ஸோ இது முக்கியமானது. இதன்படி தான் இப்போ இதுவரைக்கும் பின்பற்றுறாங்க இல்லையா, அரசியல் தலைவர்கள் யாரையும் வந்து ஆளுநர்களாக நியமிக்கிறதில்ல அப்படின்னு பரிந்துரைத்தது வந்து இக்குழு தான். அடுத்ததாக மும்மொழி கொள்கையை வந்து கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சர்க்காரியா குழு வந்து பரிந்துரைச்சிருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக புன்சி குழுவை பற்றி பார்க்குறோம். இது வந்து 2007 உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மதன்மோகன் புன்சி இவரோட தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குது. 2010 தான் வந்து மத்திய அரசுக்கு தன்னோட பரிந்துரைகளை இந்த குழு வந்து சமர்ப்பிச்சிருக்குது.
இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அல்லது பகுதிகளில் மட்டுமே குடியரசுத் தலைவரை ஆட்சியை அமல்படுத்தலாம். மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியமில்லை. இவங்களும் அகைன் அந்த 356 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த குழு எப்பப்போ ஏற்படுத்தப்பட்டது, அதோட இயர் என்ன, தலைவர் யார், உறுப்பினர்கள் யாராக இருந்திருக்காங்க, அதோடய பரிந்துரைகளில் முக்கியமானது என்னங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எஸ்ஆர் பொம்மை வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், ஓவராலாக இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. சோமப்ப ராயப்ப பொம்மை அப்படிங்கிறவர் வந்து கர்நாடக மாநிலத்தோட 16வது முதல்வராக பணியாற்றியிருக்காரு. ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் 1996லேருந்து 98 வரைக்கும் மனிதவள முன்னேற்ற அமைச்சராகவும் இவர் இருந்திருக்காரு. அடுத்ததாக தேவகவுடா குஜரால் ஆகிய இரண்டு பிரதமர்களோட அமைச்சரவையிலையும் இவர் வந்து பணியாற்றியிருக்காருன்னு சொல்லப்படுது. இவர் கேஸ் என்னென்னா, இவர் முதலமைச்சராக இருந்தபோது கர்நாடக அரசாங்கம் வந்து 356 பயன்படுத்தி இவரோட அரசை வந்து பதவி நீக்கம் செய்தது. இதனால் இவர் வந்து 1994 கேஸ் போட்டார். இந்த என்னோட அரசு வந்து செல்லும் அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டாது. அதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து என்ன விதமான ஒரு இதை வந்து கொடுத்தாங்க, தீர்ப்பு வந்து கொடுத்தாங்கன்றதான் சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில உறவுகளில் மாநில உரிமைகளை காப்பதில் பொம்மை வழக்கு தீர்ப்பு மிக முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசமைப்புக்கு எதிராக அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பது இத்தீர்ப்போட மைய கருத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாநிலத்தோட சட்டப்பேரவை கலைக்கப்படுவதற்கு முன்பு குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஒரு இடத்துல வந்து 356 ஏற்படுத்தி ஒரு மாநிலத்தோட அரசாங்கத்தை வந்து கலைக்க போகிறோம் அப்படின்னாலும் கூட, அது கலைக்கிறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தோட இரு அவைகளையும் போய் அதுக்குண்டான ஒப்புதலை பெற்றதுக்கு அப்புறமா தான் அது நடைமுறைப்படுத்தப்படணும். அதுதான் இவரோட இதில் வந்து செய்யப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓவரால் இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கோங்க. உறுப்பு 356 தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டால் உச்சநீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். பதவி நீக்கம் அரசமைப்பிற்கு எதிராக இருந்தால் உச்சநீதிமன்றம் பதவி நீக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை மீண்டும் பதவியில் அமர்த்தும். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பொம்மை வழக்கு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசின் தன்னிச்சையான பதவி நீக்க நடவடிக்கையில் இருந்து மாநில அரசாங்கங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அண்ணல் அம்பேத்கர் வந்து இந்த 356 வந்து, அதாவது இந்த மாநில நெருக்கடி மூலமாக மாநில அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு இல்லையா, இது வந்து தேவையற்ற வார்த்தை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இவ்வுறுப்பு உள்ளதை அவர் கசப்புடன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததான் வெங்கடாச்சலைய குழு பற்றி கொடுத்துருக்காங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான குழு வந்து 2000 நீதியரசர் நாராயண ராவ் வெங்கடாச்சலையா இவரோட தலைமையில் வந்து இந்த குழுவை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த அரசமைப்பு வந்து மதிப்பாய்வு தேசிய குழு, அதாவது NCRWC, இந்த அமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என கூறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு, அதாவது நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் த கான்ஸ்டியூஷன், அதுதான் வந்து NCRWC. மத்திய அரசாங்கத்தால் 2000 அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அமைக்கப்பட்டது. இது வெங்கடாச்சலய குழு என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த சூய் ஜென்ரிஸ், அதாவது வித்தியாசமானது தனித்துவமானது என்பது இதோட பொருள். இது வந்து ரஷ்ய நாட்டோட அரசமைப்பு அறிஞர் அலெக்சாண்ட்ராவிக்ஸ் இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி முறையை இவ்வாறு வர்ணித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு தேவைப்படும். இந்த அறிஞர் பொருட்கள் எல்லாமே வாசிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெசன் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.